தமிழ் சகநாயகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரேபான் ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் பரத், வாணி போஜன், K.S.Ravikumar இன்னும் பல நட்சத்திரங்களா நடிச்சு இயக்குனர் சக்திவேல் இயக்கத்துல வெளியாயிருக்கிற மிரல். இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம். படத்தோடைய தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி, டில்லி பாபு அவர்கள். கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கணவன் மனைவி ஒரு அழகான குழந்தைங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க பரத் தம்பதிக்குள்ள வந்து ஒரு சோகம் ஊடாடிக்கிட்டே இருக்கு. அந்த சோகத்துல என்னன்னா, வாணி போஜனுக்கு அடிக்கடி வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து எல்லாமே ஒரு கெட்ட கெட்ட கனவா வர்றதுனால வாணி போஜனுடைய அம்மாவான மீராகிருஷ்ணன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குலதெய்வ கோயில்ல போய் சாமி கும்பிட்டா எல்லாமே சரியா போயிடும் அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்து அந்த சாமி கும்பிட்டுட்டு அவங்க ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை இருக்கும். அந்த ஒத்தையடி பாதையில என்னன்னா, அந்த பாதை வழியா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்ப தம்பதிகள் போயிருந்ததாகவும், அந்த குடும்ப தம்பதிகளை வந்து ஒரு மாஸ்க் போட்ட ஒரு மனிதன் வந்து கொலை பண்ணதாகவும், அதை பார்த்த ஒரு பால்காரனே அவங்க கொலை பண்ணிட்டதாகவும் அந்த ஊர்ல வந்து ஒரு விஷயங்கள் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. இவங்களும் அதே மாதிரி அந்த இடத்துல போறாங்க. போகும்போது அதே மாதிரியான அமானுஷமான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது இவங்க அதுலேருந்து எப்படி விடுபடுறாங்க, இந்த அமானுஷமான விஷயத்துக்கு காரணம் என்ன, இது எல்லாத்தையும் சொல்றதுதான் மிரல் அப்படிங்கிற இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே. இவங்க 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு. பொதுவாகவே வந்து இந்த ஸ்டோரியை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்துட்டு இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஹாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த சம்பவத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்காக அதே மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டில் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சு அதையும் எதையும் மேட்ச் பண்ணி அந்த சம்பவம் எப்படி வந்து என்னென்ன நடந்துச்சு, இந்த சம்பவம் எதனால் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பிரிவினையோடு வந்து அந்த கதையை சொல்லுவாங்க. இதுலையும் அதே மாதிரி தான் ஒரு கதையையும் ஒரு கண்டென்ட்டையும் அங்கே இருக்கிற அந்த ஒரு ஃபேக்டையும் எடுத்து இவங்களுடைய ஸ்டைலில் வந்து இதை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான திரைக்கதைக்கு வந்து முதல் பாராட்டுகள். அதுக்கடுத்து வந்து பரத் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலங்களாக கொஞ்சம் படங்கள், காளிதாசாக இருக்கட்டும், நடுவனாக இருக்கட்டும், இப்போது வந்து இந்த படமும் சரி ஓரளவுக்கு வந்து கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. அதே மாதிரி ஷெட்டலாக நடிக்கிறாரு, வாழ்த்துக்கள். வாணி போஜன், வாணி போஜனும் பரத் ப்ளஸ் அந்த கப்பல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்சல்யூட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளே அவங்க அழகாகவே இருக்காங்க. அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அதுவும் ஒரு அழகாகிடுச்சு. K.S.Ravikumar அவர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரோலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லுவார். இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு மிடுக்கு, அவருக்குன்னு உண்டான ஒரு வசனங்கள் எல்லாமே வந்து அழுத்தமாக நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி படத்தில் நிறைய ப்ளஸ் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து பின்னணி செய்யணும், இது வந்து மிரல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு அமானுஷமான விஷயம் ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியும் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து ஒரு கரெக்டான ஒரு பேக்கேஜில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து மியூசிக்காக மட்டும்தான் முடியும். ஸோ இவங்க வந்து மியூசிக் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து இந்த பேய் படத்துக்கு மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஷட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் மூவி ஒரு படம் இருக்கும், அதே மாதிரி வந்து தி மாம்னு ஒரு படம் இருக்கும். இந்த ரெண்டு படத்துடைய மியூசிக் மட்டும் எப்பவுமே வந்து தனியாக நிற்கும். ஸோ இந்த மியூசிக் தான் மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஷட்டர் படத்தோட மியூசிக்கை நிறைய இடங்களை ரெஃபர் பண்ணி எடுத்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவளுக்கு தெரியக்கூடாது. ஒளிப்பதிவு என்னன்னா ஒரு பெரிய விண்டு மில்லு, காத்து, அந்த தனியா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 3 பேர் மட்டும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அப்போ அது 3 பேர் மட்டும் மாட்டிக்கிட்டு முடிக்கும் போது அதுல எங்கேயாவது ஒரு லைட்டாவது பிளீச் ஆச்சு அப்படின்னா கூட அந்த விஷுவலோடைய சென்ஸே வந்து மாறி போயிருது, ஆர்டிஃபிஷியலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இருட்டையும் காட்டியானும், அதே மாதிரி அந்த இருட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஆர்டிட்டையும் கரெக்டாக காட்டியானுங்கிறதுக்காக ஒளிப்பதிவு வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்காங்க, அதை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த விண்டு மில் சவுண்டு வந்து அந்த ஏரியா பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு சின்னதாக ரொட்டேஷன் ஆச்சுன்னா கூட அந்த சவுண்டு வந்து பயங்கரமாக சூசுன்னு இருக்கும். அந்த வந்து அழகாக கேப்சர் பண்ணி அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க படத்தில். அதே மாதிரி எடிட்டிங் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங் பேட்டர்ன் வரும். அது வந்து ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கும், செகண்ட் ஹாஃபில் ப்ரீ கிளைமேக்ஸில் பார்க்குறவங்களுக்கும் அந்த வித்தியாசம் தெரியும். ஆரம்பத்தில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரியாக இருக்கும், ப்ரீ கிளைமேக்ஸில் அந்த எடிட்டிங்கோட வேல்யூ என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அழகாக தெரியும். ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலும் அந்த ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயமும் தெரியும். இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த படத்தில் நெகட்டிவ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆரம்பத்திலே வந்து படம் ஒரு மாதிரி சோகமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆடியன்ஸ் உள்ள வந்து உட்காரும்போது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் புரியாமலே வந்து உட்காரும்போது
அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படியே கடந்து போகும்போது என்னடா சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதே சமயம் வந்து கொஞ்சம் அப்படியே டல்லிக்கு மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் இது எல்லாத்துக்குமே டோட்டல் ரிவியலைசனாக வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே எல்லாத்தையும் மாற்றி விடும். டோட்டலாக எல்லாமே வந்து கிளாஸ் பண்ணி உடச்சி எரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான கதையை கொடுத்துருக்கார் இயக்குனர் சக்திவேல் அவர்கள். எதுக்கு அவனுக்கு அந்த மாஸ்க் எடுத்து கொடுத்துருக்கீங்க? இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஆக்சஸ் ஃபிலிம் பற்றி அவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கதைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுப்பாங்க. இந்த படத்தில் வந்து கதைகளையும் தாண்டி திரைக்கதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னே சொல்ல முடியும். பொதுவாக வந்து ஹாலிவுட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 லட்ச ரூபாயில் ஒரு படம் பண்ணணும், அந்த 10 லட்ச ரூபாயில் அந்த படத்தை பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து பெரிய பட்ஜெட்டில் வந்து படம் கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தில் சக்திவேல் அவருக்கு அந்த மாதிரி ஒரு டாஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்க போல. ஸோ பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தை சிறப்பாக பண்ணணும், அதுவும் க்ரைமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டாஸ்க்கு கொடுக்கப்பட்டது போல. அதுக்கேற்றாப்பே இவர் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தை அதுவும் மினிமம் கேரக்டர்ஸ் வச்சுட்டு எப்படியெல்லாம் ப்ளே பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாகவே கன்வே பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லியாரும். மொத்தத்தில் மிரல் பார்க்க வேண்டிய படம். என்னுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது முரண்பாடுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. நன்றி.